ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியோட இந்த கதையை ஆரம்பம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற பாதி மனிதர்களுக்கு தங்களோட மதிப்பு என்னன்னே தெரியாது. இப்படி நம்மளோட மதிப்பு நமக்கே தெரியாத போது நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ம மதிப்பை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? ஆனால் சில நேரங்களில் ஜட்ஜ் பண்ணி தானே ஆகுறாங்க, அதுவும் தப்பாக, மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி. நீங்கள் என்ன தான் திறமையானவங்களா நல்லவங்களா இருந்தால் கூட உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை பற்றி பேசுகிற அந்த இழிவான விமர்சனங்களுக்கு பயந்து சில நேரங்களில் நம்ம உண்மையாகவே திறமையானவங்களா, நமக்கு மதிப்பு இருக்கா, எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் மதிப்பு என்னன்னு தெரியாமல் அதை கண்டுபிடிக்க ஆசை உங்கள் மனசில் இருந்ததுன்னா இந்த கதையை இறுதி வரைக்கும் கேளுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருக்கான். ரொம்பவுமே நல்லவன், திறமையானவன். ஆனால் அவனை சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் அவனை பற்றி தரைக்குறவா இழிவாக பேசும்பொழுது அவனுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி, அதாவது உண்மையாகவே நம்ம திறமை இல்லாதவனா, நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கான். அவனுக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் அது இந்த உலகத்துக்கு அவனால் காட்டவே முடியல. இப்படி இருக்க வருத்தத்தோடு ஒரு நாள் நடந்தும் போக அந்த வழியில் ஒரு துறவி இவனை பார்க்குறாரு. துறவி பார்த்ததும் இவன் ரொம்பவும் சோகமாக துறவிக்கிட்ட போகிறான். அவர், தம்பி என்னப்பா உன் முகத்தில் இப்படி ஒரு சோகம் அப்படின்னு கேட்க இவன், ஐயா என்னோட தகுதி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஐயா, எனக்கு எவ்வளவோ தகுதியும் திறமைகளும் இருந்தாலும் இந்த உலகத்தில் என்னால் எதுவுமே நிரூபிக்க முடியல. என்னை சுற்றி உள்ளவங்க பேச்சு என்னை முன்னேறவே விட மாட்டேங்குது. என்னோட மதிப்பு என்னன்னு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு துறவி சொல்கிறாரு, சரிப்பா நீ உன்னோட தகுதி தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன். அந்த வேலை செஞ்சு நீ முடிச்சு என்கிட்ட வந்ததும் உன்னுடைய தகுதி என்ன அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக போச்சு. ஏன்னா அவனோட பல நாள் கேள்விக்கு இன்றைக்கி பதிலும் கிடைக்க போதில்ல. அப்படி இருக்க உங்களுடைய வார்த்தையை மதிக்கிறது என்னோட கடமையா அப்படின்னு சொல்லி, சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்குறான். துறவிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா தான் சொன்ன வேலையை ரொம்ப ஆர்வத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இவன் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டான்ல, அதனால் அவரோட கைப்பையிலிருந்து ஒரு சிகப்பு நிற ஒரு பல பழக்கிற ஒரு கல்லை எடுத்து அந்த இளைஞன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த துறவி சொல்கிறாரு, இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என் நண்பர் கொடுத்தாரு. இதோட மதிப்பு எனக்கு என்னன்னு தெரியாது. வயசான காலத்தில் ஒரு ஒரு கடையாக ஏறி இறங்கி இதோட மதிப்பை தெரிஞ்சிக்க என்னால் இனி முடியவும் முடியாது. அப்படி இருக்க எனக்காக நீ ஒரு உதவி செய்கிறேன்னு சொன்னல, இந்த கல்லை கொண்டு போய் பல கடைகளில் ஏறி இறங்கு, இதோட மதிப்பை தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு. ஆனால் எக்காரணத்துலேயும் இந்த கல்லை நீ யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவனும் இந்த கல்லை கொண்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். வழியில் ஒரு பழ வியாபாரி இவன் கையில் இருக்க கல்லை பார்த்துடுறாரு. அதுவும் இவ்வளோ பல பலன்னு இருக்கிற கல்லை யார் தான் பார்க்க மாட்டோம் சொல்லுங்கள். உடனே இவனை கூப்பிட்டு, என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்க இவனும், இந்த கல்லை நான் விற்கணுங்க, இது எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பழ வியாபாரி சொல்கிறாரு, இது ஒன்றும் ரொம்ப பெரிய அற்புதமான கல்லெல்லாம் கிடையாது, சாதாரண கல் தான். இதுக்கு நான் ஒரு 12 ஆரஞ்சு பழங்களை தரேன், எனக்கு வேணா நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இவன், 12 ஆரஞ்சு தானா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கல் வேணும் அப்படின்னு சொல்லி போயிடுறான். அடுத்து கொஞ்ச தூரம் போறான், ஒரு காய்கறி கடையும் பார்க்கறான். கடைக்குள்ள இவனே போய் இந்த கல் எவ்வளோ விலைக்குங்க போகும் அப்படின்னு கேட்க அந்த காய்கறி வியாபாரி அந்த கல்லை கையில் வாங்கி பார்த்துட்டு, இதுக்கு நான் ஒரு மூட்டை நிறைய உருளைக்கிழங்க தரேன், எனக்கு இந்த கல்லை நீ கொடுத்துற அப்படின்னு கேட்குறாரு. இவனோ, இல்லை இல்லை நான் இப்போ விற்கிற அந்த மனசு எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை அங்கேருந்து கொண்டு வந்துடுறான். அடுத்து போகிறான் ஒரு தங்க கடையை பார்க்குறான். அந்த தங்க வியாபாரிக்கிட்ட போய் இந்த கல்லோட மதிப்பு என்னன்னு சொல்லுங்க, ஏன்னா இதை நான் விற்கணும் அப்படின்னு கேட்க அவனும் அதை எடுத்து கையில் பார்க்குறான். பார்த்ததும் சொல்கிறான், இந்த கல்லை நீ எனக்கே கொடுத்துட்றியா, இதுக்கு நான் 5 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது, வெறும் 12 ஆரஞ்சுக்கு மட்டுமே பிரயோஜனமான இந்த கல்லை இவ்வளவு விலையை கொடுத்து இவர் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இவன் யோசிக்கிற அந்த நேரத்திலேயே தங்க வியாபாரி சொல்கிறாரு, என்ன தம்பி யோசிச்சுட்ருக்க, உனக்கு 10 இல்லையா, சரி சேர்த்து 10 லட்சமாக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல ஆச்சரியம் 2 மடங்கு ஆயிடுச்சு. ஆனாலும் இவன் அந்த கல்லை, இல்லை இல்லைங்க நான் இப்போ விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லையும் எடுத்துகிட்டு போகிறான். கொஞ்ச தூரம் போனதும் அங்கே ஒரு வைரக்கடையும் வருது. வைரக்கடைக்குள்ளேயும் போய் வைர வியாபாரி கிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறான். வைர வியாபாரி இந்த கல்லை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. அந்த பளபளப்பான கல்லை சோதிச்சு பார்த்துட்டு உடனே அந்த கல்லை எடுத்து தன்னோட கண்ணிலையும் ஒத்திக்கிறாரு.
தம்பி, இந்த கல் விலை மதிக்க முடியாத கல்லில் ஒன்றுப்பா. என்னால் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற யார் வந்து சொதிச்சு பார்த்தாலும் இதோட உண்மையான மதிப்பை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட விலை உயர்ந்த அதிசய கல்லில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ஆச்சரியம் தாங்கவே இல்லை. உடனே கல்லை எடுத்துட்டு துறவியை பார்க்க ஓடுறான். துறவியை பார்த்ததும் காலையிலிருந்து மாலை வரை அவன் ஏறி இறங்கின ஒவ்வொரு கடையை பற்றியும் சொல்கிறான். கடைசியாக அந்த வைர வியாபாரி இந்த கல்லுக்கு விலை மதிப்பே இல்லைன்னு சொன்ன வரைக்கும் சொல்லி முடிக்கிறான். இதையெல்லாம் கேட்ட துறவி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, தம்பி, விலை மதிப்பே இல்லாத இந்த கல்லுடைய உண்மையான மதிப்பு என்னவோ அதுதான் நீ. இந்த கல்லோட மதிப்பை பற்றி கொஞ்சமும் தெரியாத பழ வியாபாரிக்கிட்டையும் காய்கறி வியாபாரிக்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்த. அவங்க ரெண்டு பேரும் இந்த கல்லுக்கு கொடுக்குற மதிப்பு ஒரு 12 ஆரஞ்சும் ஒரு மூட்டை உருளைக்கிழங்கும் தான். அடுத்தது இந்த கல்லை ஒரு தங்க நகை வியாபாரிக்கிட்ட போய் கொடுத்த. அவருக்கு இந்த கல்லோட மதிப்பு முழுமையாக தெரியாததுனால இந்த கல்லுக்கு 10 லட்சம் வரை கொடுக்கலான்னு முடிவும் போட்டார். கடைசியாக இந்த கல்லோட முழு மதிப்பையும் தெரிஞ்ச வைர வியாபாரிக்கிட்ட போய் கொடுத்த. அவரோ இந்த கல்லுக்கு விலை மதிப்பே இல்லைன்னு சொன்னார். இதிலிருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், இந்த கல்லுக்கு யார் எவ்வளவு பெரிய மதிப்பீடு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி இந்த கல்லோட தன்மை எப்பவும் மாறாது. இந்த விலை மதிக்க முடியாத கல்லோட மதிப்பை தெரியாதவங்க கிட்ட போய் இந்த கல்லோட மதிப்பு என்னன்னு கேட்ட. அவங்களோட அறிவுக்கு எட்டின விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்படி அவங்க மதிப்பிடுறதுனால இந்த கல்லோட தன்மை எப்போதும் மாறாது, அதோட தன்மை குறையவும் குறையாது. அதுபோல தான் உன்னோட மதிப்பும். உன்னோட தனித்துவமான திறமைகளை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக உன் திறமைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால உனக்குள்ளே இருக்க திறமையும் மதிப்பும் என்றைக்கும் குறைஞ்சும் போயிடாது. உன்னோட மதிப்பு என்னங்கிறத நீயே தான் நிர்ணயிக்கணும். நம்ம மதிப்பை பற்றி மற்றவங்களை விமர்சனம் செய்ய சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு தவறான விமர்சனமாக தான் இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனங்களை கேட்டு நம்ம மதிப்பை நாமளே குறைச்சி எடை போடவும் கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு மனிதர்களும் விலை மதிக்க முடியாத கற்கள் மாதிரி தான். நாம் எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மோட மதிப்பும் மரியாதையும் கூடும். உன்னுடைய மதிப்பு என்னன்னு நீ முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாதான் மற்றவங்களுக்கு உன்னால் புரிய வைக்கவும் முடியும் அப்படின்னு புத்திமதி சொல்லி முடிக்கிறார் அந்த துறவி. துறவி சொன்ன புத்திமதியை கேட்ட பின்னாடி ஒரு புது தெம்பே அவனுக்கு வந்துருச்சு. தன்னுடைய மதிப்பு உண்மையான திறமை என்னன்னு அவன் உணரவும் ஆரம்பிச்சிட்டான். இந்த கதையில் வர அந்த இளைஞன் மாதிரி தான், பல நேரங்களில் நம்மோட மதிப்பு நம்மோட திறமை என்னங்கிறதையே நம்ம மறந்துடுறோம். நம்ம மதிப்பு என்னங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். அதை விட்டுட்டு மற்றவங்க நம்மளை குறைச்சி இட போடுறதால நம்ம மதிப்பு என்னன்னு நாமளே உணராமல் இருக்கக்கூடாது. நம்ம மேலேயும் நம்ம திறமை மேலேயும் நமக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்மளை உதாசீனப்படுத்தினவங்க ஒரு நாள் நம்மளை அண்ணாந்து பார்க்குற நேரமும் சீக்கிரமாக வரும். எப்போவுமே உங்கள் எண்ணங்கள் மேலே நீங்கள் மதிப்பு வச்சிங்கன்னா அது உங்கள் செயல்களில் அழகாக வெளிப்படும். இன்னொரு நல்ல கதையோடு திரும்பவும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.